இன்றைக்கு உண்டான ஒரு ஆன்மீக கதை, குட்டி ஸ்டோரி. ஒரு ஃபேமிலி, அதாவது அந்த அம்மா அப்பா குழந்தை, இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா அம்மா அப்பா குழந்தை, ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக குழந்தைய வளர்க்க, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும் அதாக்கும் இதாக்கும்னு சொல்லி ரொம்ப வளர்க்க, இன்னொருத்தர் பார்த்துட்டேன்னா குழந்தைய ஓ நீ பாட்டுக்கு விளையாடு, நீ பாட்டுக்கு இரு அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நாள் கழியிறது, அந்த கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கப்புறம் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரே வகுப்புகளை படித்து வளர்கிறான். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்கூல்லேயே அவனுக்கு வித்தியாசம் தெரியுது. எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த கட்டுப்பாடாக வளர்க்குறா பார்த்தோம், அவளை அந்த குழந்தைக்கு ரெகக்னேஷன் அதிகம், ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரான். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா கிளாஸ் டீச்சர்லாம் மதிக்கிறான். நிறையா விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் மாற்றமாகிறது. சாயந்தரமான ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவான். ஐயோ அப்பா அம்மா இல்லைனா பிச்சு போடுவா பிச்சு நம்ம போயிடணுமே. இவர் அப்படி இல்லை, விளையாடிட்டு மெதுவாக போவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே படிக்க வர்றார். இவருக்கு சீக்கிரம் வேலை கிடச்சிடும், ஏன்னா இவன் மார்க் நல்லா எடுக்கிறான். இவன் பார்த்துட்டோம்னா மார்க் குறைவாக இருந்துட்டுருக்கு. அப்பா சொல்கிறார், நீ வேணா என்னோடய வேலையை பாரு. திருப்பி அவன் வந்து அவன் வேலையை பார்க்குறான். இவருக்கு சொந்தத்திலே ஒரு கல்யாணம் ஆகிறது. இந்த பையன் பார்த்துட்டேன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிறான், அங்கேருந்து நல்லவா பார்த்து கல்யாணம் பண்ணுறான். லைஃபோட ஸ்டைல் ரெண்டு பேருக்குமே வித்தியாசமாகிறது. கொஞ்சம் வருஷம் கழியறது, அப்படி கழிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சமயம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுறாங்க. டேய் நீ நன்னா இருக்கியா, நான் நன்னா இருக்கேன், நீ என்ன நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி வெளிநாடுகளில் வேலை செஞ்சு திருப்பி போதும்னு ஆகிடுத்து, இப்போ எங்கள் அம்மா அப்பாவை கவனிச்சுக்கிறேன், நிறையா சம்பாதிச்சாச்சு, சம்பாதிச்சதுக்கப்புறம் என் ஃபேமிலி இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, குடும்பம் வந்து நல்லா போயின்னு இருக்கு. இப்போ நீ என்ன பண்ணுற, எங்கடா வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை இருக்குது, தொழிலே அமைய மாட்டேங்குது, ரெண்டு பேர் சேர்ந்து தான் படித்தோம், ஆனால் நீ இப்படி இருக்க நான் இப்படி இருக்கேன், என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில் ஒரே சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி போனேன். சே நானும் உன்ன மாதிரி சின்ன வயசில் ஒழுங்காக படிச்சிருக்கலாம், படிச்சிருந்த என்ன என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அப்படி வருத்தப்படும் போது சொன்னால், இல்லைடா நான் இன்னைக்கு இந்தளவுக்கு இருக்கேன்னா எங்கள் அப்பா அம்மா தான் என்னுடைய பிரதான காரணம், ஏன்னா நான் பயந்தேன், வாட்டேன் அப்பா அம்மா மேலே மரியாதை இருக்கான் நான் பயந்தேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நீ ரொம்ப ஜாலியாக இருந்த, தப்பு கிடையாது, ஆனால் வாழ்க்கையின் பின்பகுதியை நினச்சி பார்த்தோம்னா நமக்கு நிறைய விஷயங்கள் மாற்றத்தை கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு பெத்த அம்மா அப்பா என்னென்னலாவா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பெற்றவர்களாக இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க, ஒரு தப்பு பண்ணோம்னா தண்டிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா கட்டி அரவணைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க, அந்த குழந்தையின் மேல் உயிரையே வச்சுருந்துருப்பா, இந்த குழந்தைக்கு ஒரு சின்ன இது அப்படின்னு சொன்னால் தன்னால் தாங்க முடியாது, அதே சமயத்தில் அந்த கண்டிப்போட ஒரு விஷயத்தை நடத்தினா அப்படின்னு சொன்னால் அவள் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரான். இன்றைக்கி நிறையா மாணவர்கள் யதார்த்தமாக நம்ம நிகழ்ச்சியை யதார்த்தமாக பார்ப்பான், அம்மா அப்பா ஏன் இவ்வளோ கண்டிப்பாக இருக்கா, ஏன் இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கா, ஏன் என்னை ஃபோன் பேச வேண்டாம்னு சொல்கிறா, ஏன் என்னை வந்து ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு சொல்கிறா, ஏன் என்னை வெளியில் நிற்க வேண்டாம்னு சொல்கிறா, ஏன் என்கிட்ட இப்படி கோவிச்சுக்கிறான், நிறையா பெண்கள் கூட இப்படி கேட்பான், நிறையா பசங்க கூட ஏன் அப்பா அம்மா வந்து எனக்கு சாயந்தரமான ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாள், விளையாடவே விடமாட்டா, என்னோடய அம்மா என்னை வெளியிலேயே போக விட மாட்டேன், இப்படி நிறையா பேர் சொல்லுவாள். அதற்கு பின்னாடி நிறையா அர்த்தங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய ஒவ்வொரு க்ஷணத்தின் இருக்கக்கூடிய விஷயமும் அந்த தாய் தந்தையருக்கு அது பெருசாக தெரியுதுங்கிற இந்த குட்டி கதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம். அந்த அனுபவம் என்றைக்குமே பெற்றவர்கள் சொல்வதை கேட்டோம்னா வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்மளை படிக்காமல் இருப்பாங்கங்கிற ஒரு அற்புதமான ஒன்று குட்டி ஸ்டோரி, பயனுள்ளதாக இருக்கும்.